இருசக்கர வாகனம், கார், தொடர் வண்டி, விமானம் ஓட்டும் பெண்களின் கதைகளை நாம் அறிந்திருக்கிறோம். அதுபோல ஒரு கதையைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இது சற்று வித்தியாசமாக லாரி ஓட்டும் பெண் குறித்தது. ஆனால் இந்த கதை சற்று சிறப்பானதும் உணர்வு பூர்வமானதும் கூட. கேரள மாநிலத்தில் உள்ள திருச்சூரை சேர்ந்த 22 வயது இளம்பெண் டெலிசியா இருசக்கர வாகனம், காரை தவிர்த்து கனரக வாகனம், பேருந்தை இயக்கும் பெண் ஓட்டுநர்களில் இருந்து மாறுபட்டு பெட்ரோல் டேங்கர் லாரி வாகனத்தை ஓட்டும் உரிமம் வைத்திருக்கிறார். கேரளாவிலேயே இந்த உரிமம் வைத்திருக்கும் ஒரே பெண் இவர்தான். திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள கந்தசன் கடவு என்னும் சிற்றூரை சேர்ந்த டேவிஸ் என்பவருக்கு இரண்டாவது மகளாக பிறந்தவர் தான் டெலிசியா. டேவிஸ் கடந்த 40 ஆண்டுகளாக பெட்ரோல் டேங்கர் லாரியின் ஓட்டுநராக பணியாற்றுகிறார். டேவிஸ் வேலைக்கு செல்லும் போது சிறு வயதாக இருந்த டெலிசியாவையும் அவ்வப்போது அழைத்து செல்வது வழக்கம். அதன் மூலமே கனரக வாகனங்களை ஓட்டும் ஆர்வம் மிக சிறிய வயதிலேயே டெலிசியாவிற்கு வந்துவிட்டது. டெலிசியா சின்ன வயசுல இருந்தே வாகனம் ஓட்டுறதுல ஆர்வமா இருந்தா. ஒரு முறை எங்க கிட்ட வந்து நாங்க வச்சிருக்க அம்பாசிட்டர் கார ஓட்டுறேன்னு கேட்டேன். நானும் அவளுக்கு கத்து கொடுத்தேன். நாளே நாள் நல்லா ஓட்ட கத்துக்கிட்டா. ஆனா லைசன்ஸ் வாங்குற அளவுக்கு அவளுக்கு அப்ப வயசு இல்ல. சரியா அவளுக்கு 18 வயசு முடிஞ்ச அடுத்த நாள் லைசன்ஸ் அப்ளை பண்ணி லைசன்ஸ் வாங்கினா. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு கனரக வாகனம் ஓட்டுறதுக்கான லைசன்ஸையும் வாங்கிட்டா. அப்புறம் பெட்ரோல் டேங்கர் லாரி லைசன்ஸையும் பாரத் பெட்ரோலியம் கம்பெனில இருந்து பாஸையும் வாங்கிட்டா. இப்ப அவ நல்லா பெட்ரோல் டேங்கர் லாரிகள் ஓட்ட கத்துக்கிட்டா. பன்னெண்டு வயசு கழிஞ்சு பிற்ற ദിവസം തന്നെ ലൈസൻസ് അപ്ലൈ ചെയ്തു. ലേറ്റ് എടുത്തു. 1 വർഷം കഴിഞ്ഞപ്പോൾ എഴുതി കിട്ടി. പിന്നെ ഇതിന് ഫയറിൻ്റെ തന്നെ സർട്ടിഫിക്കറ്റ് വേണം. ഫയറ് വേണം, എക്സ്പ്ലോസീവിൻ്റെ ഇതുണ്ട്, അതും കിട്ടി. അങ്ങനെ ഇപ്പോൾ ഇതിലേക്ക് തന്നെ പറയുന്നത്. പിന്നെ അത് കമ്പനിയിൽ പാസ് കിട്ടണം. ഹിന്ദുസ്ഥാൻ പെട്രോളിക്ക് നിന്ന് പാസ് എടുത്തു. കമ്പനിക്കാർ സപ്പോർട്ട് ചെയ്ത് പാസ് വന്നു. ഇപ്പം അത് 2 വർഷമായി. கார்களை ஓட்டி பழகிய டெலிசியா கனரக வாகனங்களை ஓட்ட விரும்பி 20 வயதில் அதற்கான உரிமத்தை பெற்றார். பின்னர் அபாயகரமான பொருட்களை ஏற்றி செல்லும் பெட்ரோல் டேங்கர் லாரிகளை ஓட்டுவதற்கான உரிமத்தையும் பெற்றார். என்னோட அப்பா அவர் வேலைக்கு போகும்போது என்னையும் லாரியில் கூப்பிட்டுட்டு போவார். அதனாலேயே எனக்கும் வாகனம் ஓட்டணும்னு ஆர்வம் வந்துச்சு. எங்கள் வீட்டில் இருந்த அம்பாசிடர் காரில் தான் நான் முதல் முதலாக வாகனம் ஓட்ட கற்றுக்கிட்டேன். அதில் நார்மல் ஸ்டீரிங் தான். அப்போது பவர் ஸ்டீரிங் இருக்கிற வாகனத்தை ஓட்டி கற்றுக்கணும்னா அதுக்கு லாரி தான் கரெக்ட்னு அப்பா தான் சொன்னார். பவர் ஸ்டீரிங் வாகனத்தை ஓட்டுறது எப்படி, கியர் போடுறது எப்படின்னு, வண்டியோட நீளம் எவ்வளவுன்னு எல்லாத்தையும் எங்கள் அப்பா தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அப்புறம் இந்த வாகனம் ஓட்டுறது ஈஸின்னு புரிஞ்சிருச்சு. இப்போ லைசன்ஸ் வாங்கி அப்பா கூட வண்டி ஓட்டுறேன். ஓடிக்கா பற்றின கொறச்சு கீரின் பொசிஷனும் பின்ன வண்டி லெங்த்தும் பண்ணு தந்து. அப்போ எங்க கொறச்சும் கூட கம்ஃபர்டபிள் டேங்கரான் தோணி அங்கே அதுக்கு இறங்கி லைசன்ஸுக்கு எடுத்து இப்போ கொறச்சு நாளைக்கு போகுது. அப்பச்சின கூட தற்போது எர்ணாகுளத்திலிருந்து மலப்புரத்திற்கு சுமார் 150 கிலோமீட்டர் தூரம் பெட்ரோலை லாரியில் ஏற்றி செல்கிறார். சில நேரங்களில் அவர் 200 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனத்தை ஓட்டி செல்கிறார். டெலிசியாவின் அடுத்த குறிக்கோள் 14 சக்கரம் உள்ள வாகனங்களையும் வால்வோக்களையும் ஓட்டுவதுதான். அதற்கு பெங்களூரில் பயிற்சி பெற அவர் முயற்சி செய்யும் போதுதான் கொரோனா தொற்று பரவல் அதிகமாகியது. 22 வயதான டெலிசியா தனது படிப்பிலும் சுட்டிதான். தற்போது முதுகலை வணிகவியல் இறுதி ஆண்டு படித்து வரும் அவர் இறுதி பருவ தேர்வுகளுக்காக காத்திருக்கிறார். நல்ல கல்வி தகுதி அவருக்கு இருந்த போதிலும் அரசு துறையில் வாகன ஓட்டுநராக பணியாற்ற வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். பணம் சம்பாதிக்கணும்னோ வருமானம் பார்க்கணும்னோ நான் வண்டி ஓட்டல. ஏன், எங்க அப்பா கிட்ட கூட எவ்வளவு சம்பளம்னு நான் கேட்டதில்லை. இந்த வாகனம் ஓட்டணும்னு எனக்கு ஆர்வமா இருக்கு. ஏன், இது மேல பைத்தியமா இருக்கேன்னு கூட சொல்லலாம். டெலிசியா தற்போது முழு நேர பெட்ரோல் டேங்கர் லாரி ஓட்டுநராக மாறியுள்ளார். அவர் அவரது தந்தைக்கு தற்போது சிறிய ஓய்வு அளித்திருக்கிறார்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இடிவி பாரத் செயலியை டவுன்லோட் செய்யவும்.